தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அலுவலகங்களுக்கு சமூகம் அளிக்கும் அரசு ஊழியர்களுக்காக தயாராகும் சுற்று நிரூபம். முட்டையின் விலை மேலும் பல ரூபாவினால் அதிகரிக்கும் அபாயம். தேசிய சபைக்கான நியமனங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கோதுமையின் விலை குறைகிறது, புதிய விலை தொடர்பான அறிவிப்பு. நிலக்கரி கப்பல் வரவில்லை என்றால் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும், பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உடன்படிக்கைக்கு இணக்கம் வெளியிட்ட மஸ்கெலியத் பெருந்தோட்ட நிறுவனம். திருக்கோணேஸ்வர ஆலயம் தொடர்பான செய்தியை மறுக்கும் இலங்கை அரசாங்கம். 25,000 மெட்ரிக் டோன் கால்நடை தீவன இறக்குமதிக்கு அனுமதி. இலத்திரனியல் ஊடக ஒழுங்குமுறை அதிகார சபை தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு கட்டுப்பாடு. பருத்தி துறையில் 42 கிலோ கஞ்சா மீட்பு. கிணிகத்தேன கடவள பகுதியில் கனரக வாகனம் விபத்து. இனி விரிவான செய்திகள். அரசு ஊழியர்கள் அலுவலகங்களுக்கு கடமைக்காக வருகை தரும்போது அலுவலகத்திற்கு பொருத்தமான உடைகளை அணிவது தொடர்பில் புதிய சுற்று நிரூபம் ஒன்றை வெளியிட பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அமைச்சர் தீர்மானித்துள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுன்ன இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பிலான சுற்று நிரூபத்தினை தயாரிப்பதற்கு ஆலோசனை உரிய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முட்டை ஒன்றின் விலை 75 ரூபாய் வரை உயரக்கூடும் என தேசிய கால்நடை சபையின் தலைவர் சிறில் தெரிவித்துள்ளார். மக்காச்சோளம் உள்ளிட்ட கால்நடை தீவனங்களின் விலைகள் அதிகரித்துள்ளமையினால் கட்டுப்பாட்டு விலையில் முட்டை உற்பத்தியை முன்னெடுக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு முட்டையை உற்பத்தி செய்ய 48 ரூபாய் செலவழிக்க வேண்டியுள்ளதாகவும், அதற்கேற்ப முட்டைகளை கட்டுப்பாட்டு விலையில் விற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கால்நடை உற்பத்தி பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தையில் ஒரு முட்டையை 48 ரூபாவுக்கு விற்பனை செய்ய பண்ணையில் இருந்து வரும் முட்டைக்கு குறைந்தபட்சம் 36 ரூபாய் வழங்க வேண்டும். ஆனால் கால்நடை தீவனம், தண்ணீர், மின்சாரம் மற்றும் தொழிலாளர் கட்டணம் அதிகரித்துள்ளதால் 48 ரூபாய் வரை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் முட்டையிடும் கோழிகளை கூட இறைச்சிக்காக விற்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். முட்டை தொழில் பாரிய அளவு வீழ்ச்சியடைந்து வருவதால் சந்தையில் கிடைக்கும் முட்டையின் அளவு குறையும். இதன் காரணமாக முட்டை விலை நிச்சயம் உயரும். கால்நடை தீவனத்திற்காக பொருளாக சோளம் பயன்படுத்தப்படுகிறது. கடந்த காலங்களில் மக்காச்சோள இறக்குமதி நிறுத்தப்பட்டதை அடுத்து ரசாயன உரங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு மக்காச்சோளத்தின் விலை அதிகரித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 20 தேதியன்று நாடாளுமன்ற அங்கீகாரத்தை பெற்ற தேசிய சபையின் நியமனங்கள் தொடர்பில் இன்று சபாநாயகர் மகிந்தயாப்பா அபிவர்தன நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார். இதன்படி சபாநாயகர் தேசிய சபையின் தலைவராக செயற்படுவார். அத்துடன் பிரதமர், அவைத்தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர், அரசாங்க கட்சியின் பிரதம அமைப்பாளர் ஆகியோருடன் கட்சி பிரதிநிதிகள் இந்த தேசிய சபையில் செயற்படுவார்கள் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். மேலும் டாக்லஸ் தீவானந்தா, நசீர் அகமது, சிசிர ஜாயக்கொடி, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, டீரான் அலஸ், சிவனேசத்துறை சந்திரகாந்தன், ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, பவித்ரா வன்னியாராச்சி, வஜ்ரா அபிவர்தன, ஏ எல் எம் அதாவுல்லா, திஸ்ஸ விதாரண, ரவு ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன், விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, பலநிதி காமரம், மனோகணேசன், ரோஹித் அபி குணவர்தன, நாமல் ராஜபக்ஷ, அலி சப்ரி ரஹீம், ஜீவன் தொண்டமான், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அத்ருலி ரத்னதீரர், அசங்க நவரத்ன, சி வி விக்னேஸ்வரன் மற்றும் சாகர காரியவசம் ஆகியோர் இந்த சபையில் செயற்படுவார் எனவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். அடுத்த வாரம் முதல் கோதுமை மாவின் விலை குறைவடையக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தையில் கோதுமை மாவின் விலை கடுமையான உயர்வினை எட்டியுள்ளதாலும், கோதுமை மா பற்றாக்குறையினாலும் பொதுமக்கள் மற்றும் பேக்கரி தொழிற்துறையுடன் தொடர்புடையவோர் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் முன்பதிவு செய்யப்பட்ட கோதுமை மா துறைமுகத்திற்கு வந்துள்ளதன் காரணமாக அடுத்த வாரம் முதல் கோதுமையின் விலை குறைவடையும் என இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து முன்பதிவு செய்யப்பட்ட கோதுமை மா கடந்த வாரம் நாட்டிற்கு வந்துள்ளது. மேலும் கடந்த மாதங்களில் கோதுமை மா இறக்குமதி நிறுவனங்கள் முன்பதிவு செய்யாமையினால் நாட்டில் கோதுமை மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 350 தொடக்கம் 400 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஆராயினும் கொழும்பு 4 குறுக்கு தெரு இறக்குமதியாளர்கள் கோதுமை மாவை முன்பதிவு செய்து கையிருப்பு பெறுவதால் கிலோ ஒன்றின் விலை 300 ரூபாவிற்கும் குறைவடையும் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு எதிர்வரும் அக்டோபர் 28 தேதிக்கு முன்னர் நிலக்கரி கப்பல் வரவில்லை என்றால் தினமும் 8 முதல் 10 மணி நேரம் மின்சார விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடி மற்றும் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் நிலைமை தொடர்பாக சிங்கள தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார். அப்படியான நிலைமையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியானது மிக மோசமான நிலைமைக்கு செல்லும் எனவும் அவர் கூறினார்.
கூறினார். நீண்ட மின் துண்டிப்பு காரணமாக நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் ஸ்தம்பித்து போகும். கல்வி சீர்குலையும். எவருக்கும் தமது வாழ்க்கை கொண்டு நடத்த முடியாத நிலைமை. மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி வரை செல்லக்கூடும். எதிர்கால மின்சார நெருக்கடியை போக்க அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பின்னர் 3 நாட்களுக்கு ஒருமுறை நிலக்கரி கப்பல்கள் வர வேண்டும் எனவும் ஜனகரத்நாயக்க கூறினார். மஸ்கெலிய பெருந்தோட்ட நிறுவனம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதன்படி இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் முன்மொழியப்பட்ட 16 நிபந்தனைகள் கொண்ட உடன்படிக்கைக்கு மஸ்கெலிய பெருந்தோட்ட நிறுவனம் இணக்கம் தெரிவிப்பதாக குறித்த கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்கெலிய பெருந்தோட்ட நிறுவனம் இணக்கம் தெரிவித்ததை அடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேலைநிறுத்த போராட்டத்தை மீள பெற்றதோடு தொழிற்சாலையில் இருந்து தேயிலையை அனுப்ப அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதேவேளை மஸ்கெலிய பெருந்தோட்ட நிறுவனம் தொழில் சட்டத்தை தொடர்ந்து மீறி வருகின்றமை மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் மீதான கம்பெனிகளின் நவீன அடிமை தடம் தொடர்பில் அம்படிக்கந்த தோட்ட தொழிற்சாலையில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் இதொகாவின் தலைவர் செந்தில் தொண்டமான் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். திருகோணமலை திருக்கோணீஸ்வர ஆலயம் தொல்லியல் என்ற பெயரில் ஆக்கிரமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுவதை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது. அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க நாடாளுமன்றில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் தாம் நேரடியாக சென்று கோவிலின் நிர்வாகத்தினருடன் பேசப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருக்கோணீஸ்வர ஆலயத்தின் காணிகள் அபகரிக்கப்பட்டு புதிய வியாபார தலங்கள் அமைக்கப்படுவது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை முன்வைத்தார். இதன்போது 100 ஏக்கர் காணியை கொண்டிருந்த திருக்கோணீஸ்வரம் இன்று 18 ஏக்கர் காணியை மாத்திரமே கொண்டிருப்பதாகவும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருந்தார். கால்நடை தீவனத்தை தயாரிப்பதற்காக 25,000 மெட்ரிக் டன் சோளம் அல்லது பிற பொருத்தமான தானியங்களை இறக்குமதி செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரை தீர்மானத்தை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பான அறிவிப்பை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அமைச்சர் பாந்துலு குணவர்தன வெளியிட்டுள்ளார். இலங்கையில் இலத்திரனியல் ஊடக ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தை அமைப்பதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சு உபக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான வெகுஜன ஊடக அமைச்சரின் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களின் வெளிநாட்டு விஜயங்களை அத்தியாவசிய பணிகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசு செலவினங்களை குறைக்கும் நோக்கில் ஜனாதிபதியினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் பாந்துலு குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சக்கூட்டை கடற்கரை பகுதியில் கரையொதுங்கியுள்ள நிலையில் 42 கிலோகிராம் கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ராணுவத்தினரால் குறித்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மீட்கப்பட்டவை மதுவரி திணைக்களத்தினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அவற்றை மதுவரி திணைக்களத்தின் பருத்தித்துறை நீதிமன்றில் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வெளிமடை பகுதியில் இருந்து கொழும்பு பகுதிக்கு உருளைக்கிழங்குகளை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கிணிகத்தேனி கடவள பகுதியில் வைத்து குறித்த கனரக வாகனம் வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இன்று காலை குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக கிணிகத்தேனி போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். சாரதியின் கவனையினுமே விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. லாரியில் சாரதியும் உதவியாளரும் பயணித்துள்ளதாகவும் எனினும் உதவியாளர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் நாவலப்பிட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த லாரியில் இருந்த உருளைக்கிழங்கு வகைகளை பிரதேச மக்களின் உதவியுடன் மற்றும் ஒரு லாரிக்கு ஏற்றிச் செல்ல நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை கிணிகத்தின போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.